அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு செய்ய போறது தேங்காய் லட்டு. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்து வறுத்துடலாம். நம்ம முந்திரி நல்ல பொன்னிறமா வந்துருச்சு, எடுத்துடலாம். அதே கடாயில 2 கப் தேங்காய் துருவி வச்சு சேர்த்துக்கலாம். தேங்காய் வாசனை வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு, இப்போ 1/4 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே 1/2 கப் பால். இப்போ நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி தேங்காய் பால் சக்கரை எல்லாம் ஒன்றா கலந்து வரணும், அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். பால் சக்கரை தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரையாக வர வரைக்கும் இப்படி ஒரு 10 நிமிஷம் கலந்துட்டே இருங்க, கை விடாமல். விட்டிங்கன்னா தீஞ்சிரும். எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஒரு ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஏலக்காயை இதோட நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும், சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்னதாக இதை எடுத்து உருட்டிடலாம். இந்த மாதிரி பால் மாதிரி வர மாதிரி. இது ட்ரை கோகனட் பவுட்ரு. இந்த மாதிரி உருட்டிட்டு இது வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இது கிடைக்குது. இது எதுக்காகனா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த மேலே இருக்க அந்த ஜூசினஸ் போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி தடவிக்கிறோம். நம்மளோட தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.